ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாவோட டெலிவரி வீலாக் தான். இப்போ டே டூ ஆகிடுச்சு. ஸோ பெயின் வராதனால டாக்டர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பெயின் இன்டியூஸ் பண்ணி லேபர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 7:00 அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 45 minutes வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிளம்ப வேண்டியதான், ஃபைல் மட்டும் இருக்கும். கேட்டீங்க, கரெக்ட், ஃபைல் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கிளம்பணும். கிளம்பலாம். எனக்கே கொஞ்சம் ரொம்பவே பதட்டமா இருக்கணும். எனக்கு தான் பதட்டமா இருக்கணும். டென்ஷனா இல்லை, ஆனாலும் தைரியமா இருக்கணும். இல்ல இல்ல, கியூரியஸா இருக்கு என்ன நடக்க போகுது. எனக்கும் ஒரே வெயிட்டிங்கா இருக்கு. பாக்கலாம். மழை வருது. பாய் 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 மணி. ஆ புரியல. அம்மா 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 அழுது சுத்தி. ஹாய், ஜாலியா டூர் போயிட்டு இருக்கோம். இல்ல அம்மா, எல்லாம் பேக்லாம் பண்ணிட்டு எஸ் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கோம். வேற லெவல் ஸ்டேகேஷன் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரும்போது பாப்பாவோட வந்துடுவோம். மேஜிக். அரௌண்ட் 7 PM பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு நான் வந்துட்டு அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணாங்க. பேபியோட ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரூமில் ப்ளேஸ் கொடுத்தாங்க. ஸோ ரூம் வந்துட்டு அப்போ தான் வெக்கேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மீன்வைலில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்தது, அங்கே வந்து எனக்கு ஹார்ட் பீட் மட்டும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அரவுண்ட் ஒரு 8:30 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரிப்ஸ்க்கு எல்லாமே போட்டுட்டாங்க கையில். அண்ட் வந்துட்டு பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நைட்டு ஒரு 9:30 வந்துட்டு எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறப்போ கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. விட்டு விட்டு ஒரு 10 minutes கேப்பில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 9:30 ஒரு 12 வரைக்கும் வந்துட்டு எனக்கு மைல்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப பேரபிள் பெயின் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ட் ரொம்ப ஹை ஆகிடுச்சு பெயின். என்னால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல, சுத்தமாக தூங்கவும் முடியல. ஆல்சோ இதுக்கு இன் பிட்வீனில் வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் வந்துட்டு ஹார்ட் பீட்டும் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ட் பீட்க்கு போடுறப்போ எனக்கு இன்னும் இன்டென்ஸ் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்துட்டு வயிறில் வந்து கட்டி ஒரு மாதிரி டைட்டாக ஆக்காக்க எனக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வந்துட்டு பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பெயின் அதிகமாகிடுச்சு. என்ன காம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, கீர்த்தி வந்து அப்பப்போ கால் அமுக்கி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். என்னோடய பெயின் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அப்படியே எப்படி எப்படியோ வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு பாயிண்ட்க்கு மேலே வந்துட்டு என்னால் எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ யார் பேசுகிறதுமே என் காதில் விழாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அரவுண்ட் 4:00 அகெயின் வந்துட்டு நெக்ஸ்ட் டோஸ் ஆஃப் பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவி கான்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அழ ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட் நைட்னால் எனக்கு இது தான். ஒரு 1 minute போகிறதுக்கே எனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏதோ ஒரு 1 year போகணுன்ற மாதிரி இருந்தது. எப்படா வந்துட்டு டைம் வரும், எப்போ தான் வந்துட்டு குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என் பாடி வந்து ஓகே இது என்னால் முடியும் முடியும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் டைவெர்ட் பண்ண நானே ட்ரை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் டிவி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன்.
ஸோ ஒரு 6 o'clock ஆச்சு. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபைனலாக வந்து லேபர் ரூம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபைனல் டோஸ் ஆஃப் அந்த பெயின் வர்றதுக்கான இது வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமா கொடுத்து வேஸ்ட்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த டெலிவரி லேபர் பாயிண்ட்க்கு வந்துட்டோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். ஸோ வித்தின் ஒரு 6 o'clock ஒரு 3 times செக் பண்ணிட்டாங்க. பேபி ஹெட்டோட பொசிஷன் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சான்ட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு பொசிஷனுக்கே வரல, கொஞ்சம் வந்து பேக் சைடில் இருந்தனால பேபி ஹெட் வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை. மார்னிங் 10 o'clock மெயினான பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு. பெயின் தான் வந்துட்டு என்னால் சொல்ல முடியல. அழுது நான் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கத்தி என்னை கூப்பிட்டு போயிடுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு அழுது. ரொம்ப 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 இன்டென்ஸ் பெயின், என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு இன்டென்ஸ் பெயின். இங்கே பாருங்க, சரிங்க smile please. ஸோ இவ்வளோ ட்ரை பண்ண அப்புறமும் வந்துட்டு பேபி ஹெட் பொசிஷனுக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸசைஸ் அந்த பெயினோடையே பண்ண வச்சாங்க என்ன. அதுக்கப்புறம் பிவி பண்ணி பார்க்குறப்பவும் ஹெட் பொசிஷன் கரெக்டாக வராதனால சி செக்ஷன் தான் சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ நானும் வந்துட்டு என்னாலேயும் வந்து பெயின் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ வேறு ஆப்ஷனும் இல்லைனால ஓகே நம்ம சி செக்ஷனே போயிடலாம், பேபி நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு. ஸோ கரெக்டாக 1:30 என்ன ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அழாத லூசு, ஏ தூங்க வேற இல்ல உங்க அழாதம்மா. அழாதீங்க அழாதீங்க. ராம் ராம் கீர்த்தி பேசுறதுலாம் இங்க சிக் பண்ணிட்டேன்னு வா.
லைன் எடுத்து போட்டு இவ்வளோ போட்டுக்கிட்டு சாப்பிட முடியல இருக்கும் அவங்க எடுத்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் Thank you.